நாலாந்து அணியை வீழ்த்தி இருக்கின்ற இலங்கை அணி இன்றைய தினத்திலே சூப்பர் எயிட் வாய்ப்பில் இருந்து வெளியேறினாலும் கூட இன்றைய தினத்திலே தேவையான ஓராறுதல் வெற்றியோடு இன்றைய தினத்திலே விடை பெற்றிருக்கிறது. அதிரடியாக விளையாடி சிறந்ததோர் வெற்றியோரை பெற்றிருக்கின்ற இலங்கை அணி 83 ஓட்டங்களால் இன்றைய தினத்திலே நெதர்லாந்து அணியினை வீழ்த்தியிருக்கிறது. இன்றைய தினத்திலே சாதனையோடு பதிவு செய்திருக்கின்ற இலங்கை அணி அப்படி என்ன சாதனை இன்றைய தினத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள்? நெதர்லாந்து மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான இந்த ஆட்டம் பற்றி பார்க்கலாம். மறக்காமல் வெற்றி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்ய மறந்துவிடாதீர்கள். இலங்கை மற்றும் நெதர்லாந்து அணிகள் மோதிக்கொண்ட T20 வேர்ல்ட் கப்பின் இறுதிநிலை ஆட்டம் இலங்கை மற்றும் நெதர்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம். இந்த போட்டியில் இன்றைய தினத்திலே நெதர்லாந்து அணியினை வீழ்த்தியிருக்கின்றது இலங்கை அணி. முதலாவதாக தொடுப்படுத்தாடி இருந்தது இலங்கை அணி 201 ஓட்டங்களை 6 விக்கெட் இழப்பிற்கு பெற்றுக்கொண்டார்கள். ஆரம்ப தொடுப்பாட்டு வீரர் பேத்தம் நிசங்கா 1 ஓட்டங்களையும் பெறாது ஆட்டம் இழந்திருந்தாலும் கூட குசல் மேண்டிஸ் 46 ஓட்டங்களை 29 பந்து வீச்சுகளிலே விளாசியிருந்தார். 5 பவுண்டரிகள் இதற்குள் உள்ளடங்குகின்றன. இதன் பின்னராக தனஞ்செடி சில்வாவின் 34, அசலங்கவின் இறுதிநேர அசத்தலான பினிஷிங் 46 ஓட்டங்கள், இத்தோடு ஆட்டம் இழக்காத மேத்யூஸின் 30, வணிந்து ஹசரங்கவின் 20 என்று ஓரளவிற்கு இலங்கை அணியின் துடுப்பாட்ட வரிசை சிறப்பாக செய்திருக்கிறது. இந்த ஆட்டத்திலே 201 ஓட்டங்கள், 6 விக்கெட் இழப்பிற்கு பந்து வீச்சிலே நெதர்லாந்து அணி சார்பாக பேன் பீக் 2 விக்கெட் கைப்படுத்தி அசத்தியிருந்தார். 202 என்கின்ற இலக்கினை துரத்தியிருந்தது நெதர்லாந்து அணி. அவர்களால் 118 ஓட்டங்களை மாத்திரம்தான் பெற முடிந்திருந்தது. அதிகபட்சமாக அணித்தலைவர் எட்வர்ட்ஸ் மற்றும் மைக்கேல் லெவிட் ஆகியோர் 31 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். 118 ஓட்டங்களை பெற்றிருந்த நெதர்லாந்து அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து போக 83 ஓட்டங்களால் இன்றைய தினத்தில் இலங்கை அணி வெற்றியினை பதிவு செய்திருக்கிறது. போட்டியிலே சிறப்பான முறையில் இலங்கை அணி சார்பாக பந்து வீசியிருந்தார் நுவன் துஷார 3 விக்கெட்டுகள், வணிந்து ஹசரங்கம் மற்றும் மதீஷ பத்ரன் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள். போட்டியின் ஆட்ட நாயகனாக மாறியிருந்தார். இன்றைய தினத்திலே மிகச்சிறப்பாக விளையாடி 46 ஓட்டங்களை 21 பந்து வீச்சுகளிலே பெற்றிருந்த சரித் அசலங்க இன்றைய தினத்திலே இலங்கை அணி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த டெரன்சம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்திலே அதிக ஓட்டங்களை விளாசிய T20 போட்டிகளிலே அதிக ஓட்டங்களை விளாசிய ஒரு அணியாகவும் இன்றைய தினத்திலே இலங்கை அணி பதிவு செய்திருக்கிறது. சாதனையோடனே 201 ஓட்டங்கள் இந்த மைதானத்திலே பெறப்பட்டிருப்பதுதான் T20 இன்டர்நேஷனல் மேட்ச் ஒன்றிலே பெறப்பட்டிருக்கின்ற அதிகபட்ச ஓட்டங்களாகவும் இருக்கிறது. ஆனாலும் ஒரு உலக கிண்ண தொடர் ஒன்றிலே இலங்கை அணி 50 ஓட்டங்களை தாண்டாமல் எந்த ஒரு வீரரும் 50 ஓட்டங்களை பெறாத முதல் சந்தர்ப்பமாகவும் இந்த T20 உலக கிண்ணம் பதிவாகி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை அணி சார்பாக எந்த ஒரு வீரரும் 50 ஓட்டங்களை எட்டியிருக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதோடு மிக மோசமான சாதனை ஒன்றிற்கும் தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறார் டசுன் சானக. குறிப்பாக டக் அவுட் முறையிலே ஆட்டம் இழந்த வீரர்கள் பட்டியலில் இலங்கை அணி சார்பாக T20 போட்டிகளிலே முன்னிலை வகிக்கிறார் டசுன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த அடிப்படையில் இன்றைய தினத்தில் இலங்கை அணி வெற்றி பெற்றிருக்கிறது. 83 ஓட்டங்களால் ஒரு மிகச்சிறந்த வெற்றியாக இருக்கிறது. ஆனால் இந்த துடுப்பாட்டம் ஏன் இவ்வளவு தாமதமாக வெளிப்படுத்தப்பட்டது என்பதுதான் சற்று கேள்வியாக இருக்கிறது. இல்லாதவிடின் இலங்கை அணி நிச்சயமாக சூப்பர் எயிட்டிற்குள் செல்ல வேண்டிய அணி. ஆனாலும் அவர்களுடைய மோசமான துடுப்பாட்டத்தின் காரணமாக முதல் 2 ஆட்டங்களிலும் தோற்றிருந்தார்கள். அதன் பின்னராக நேபாளம் அணியுடனான போட்டி மழையால் கழுவப்பட்டதன் காரணத்தினால் இலங்கை அணியின் சூப்பர் எயிட் வாய்ப்பு கனவாகவே போயிருந்தது. இந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலே சிறப்பாக விளையாடி இருக்கின்ற இலங்கை அணிக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளலாம். ஆனாலும் அவர்கள் தாங்கள் விட்ட தவறுகளை திருத்திக் கொண்டு அடுத்த உலக கிண்ணத்தை நோக்கி தாங்கள் தயாராக வேண்டிய சூழலும் இருக்கிறது. அடுத்த உலக கிண்ணத்தில் நிச்சயமாக இலங்கை அணி விளையாடும். இலங்கை அணி தான் போட்டிகளை நடத்துகின்ற நாடுகளிலும் ஒன்றாக இருக்கிறது. இந்திய மற்றும் இலங்கை அணிகள் 2026 T20 உலக கிண்ண போட்டிகளை நடத்தவிருக்கின்ற நிலையில் நேரடியாகவே இலங்கை அணி தகுதி பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் இலங்கை அணி ரசிகர்கள் மகிழ்ச்சி அடையலாம். குவாலிஃபையர் நோக்கி இலங்கை அணி செல்ல வேண்டிய தேவை இருக்காது. இந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலே வணிந்து ஹசரங்கவின் அணித்தலைமை மற்றும் பந்துவீச்சு என்பனவும் சிறப்பாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. வணிந்து ஹசரங்க ஏன் இவ்வளவு தாமதம் என்பதாகத்தான் அவருடைய அணித்தலைமை மீதும் கேள்விகள் இருக்கிறது. மிகச்சிறப்பான முறையிலே ஏற்கனவே நடந்த போட்டிகளிலும் இவ்வாறு அணியினை வழிநடத்தி இருக்கின்ற போது இலங்கை அணியின் வெற்றிகள் இலகுவாக மாறியிருக்கும், இலங்கை அணி சிறந்த வெற்றிகளையும் பதிவு செய்திருக்கும் என்ற அடிப்படையில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள். இதோடு நீங்கள் வெற்றி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை எனில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்துவிடாதீர்கள். நன்றி மக்களே.